யூடியூப் நேயர்களுக்கு கவிதா டெய்லரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து உங்களுக்கு பிரஸ் பட்டன் எப்படி தைக்கிறது அப்படின்றத சொல்லித்தர போறேன். இதை வந்து இப்படி எடுக்கணும், இந்த மாதிரி கழட்டிக்கோங்க. இப்போ மூணு பட்டன் உங்களுக்கு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி தந்துடுறேன். இப்போ மூணு பட்டன் எடுத்துக்கிட்டோம். இப்ப இந்த டிரெஸ் எல்லாம் எப்படி மார்க் பண்றதுன்னு பாருங்க. இதுல மார்க் பண்ணணும். இப்ப இங்க அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க, இப்படி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுக்கிட்டீங்கன்னா சென்டர்ல மார்க் பண்ண கரெக்டா வரும் உங்களுக்கு. பாருங்க, அடுத்தது கீழே இந்த இடத்துல வந்துருங்க. முதல் மேலே வச்சோம்னா அடுத்தது நம்ம இப்போ இது சின்ன பிள்ளை சட்டைனால நம்ம மேலேயேவும் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கரலாம். மேலே இந்த இவ்வளோ தூரம் விட்டுக்கரணும், கேப் விட்டுட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி இந்த பீஸ்லேயும் சென்ட்ரு பகுதி, இதுக்கு நேராக பார்த்துக்கோங்க, சென்ட்ரு பகுதியில் வச்சுக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இங்கே இந்த இது ரெண்டு புள்ளிக்கும் நடுவில் மார்க் பண்ணிவிட்டு இதுலேயும் அதே மாதிரி இந்த இதுக்கு நேராக பார்த்துட்டு சென்ட்ராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இந்த பீஸுக்கு சென்ட்ரு. இப்போ மார்க் பண்ணிட்டோம். இப்போ எப்படி தைக்கிறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த கீழே வைக்கிறது இந்த நம்ம கவும்பட்டி வச்சுருக்கோம் பாருங்க, பெரிய பீஸ் வச்சு அடிச்சிருக்கோம் பாருங்க. கவும்பட்டி நல்ல பக்கம் பாதி, கெட்ட பக்கம் பாதி இருக்கு பாருங்க. இந்த பீஸ் மேலே இந்த இதை வைக்கணும். இதாக இருக்கு பாருங்க, இப்படி பள்ளமாக இருக்கு பாருங்களே, இந்த பள்ளமாக இருக்கிறத நம்ம வைக்கணும். இந்த சைடு இப்படி குமிழ் மாதிரி இங்கே வந்திருக்கும், இந்த சைடில் இப்படி பள்ளமாக இருக்கும். இந்த பள்ளமாக இருக்கிறத தான் இந்த இடத்துல வைக்கணும். பாருங்க, சென்டரில் வச்சுட்டேன். இப்போ நம்ம ஊசியில் ரெண்டு நூல் போட்டு நான் எடுத்திருக்கேன். நான் வந்து வெள்ளை கலரில் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸோட கலருக்கே நூல் எடுத்துக்கோங்க. இப்போ கீழேருந்து இந்த ஓட்ட வழியாக எடுத்துருவோம் மேலே. ஒரு நாலு தடவை பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ரெண்டு துணிக்கு நடுவில் அப்படியே வாங்க. இந்த ரெண்டு துணிக்கு நடுவில் வெளியே எதுவுமே தெரியக்கூடாது, இந்த சைடும் தெரியக்கூடாது, மேலே இருக்க துணியிலையும் தெரியக்கூடாது. அது ரெண்டு துணிக்கு இடையில அந்த ரெண்டு துணி இருக்கும் பாருங்கள், இந்த ரெண்டு துணிக்கும் இந்த ரெண்டு துணியோட கேப் இருக்கு பாருங்களேன், இந்த கேப்புக்குள்ளே விட்டு இப்படி கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்து இந்த ஓட்ட வழியை அப்படி வந்துருங்க, இந்த ஓட்டைக்கு நேரம் அப்படி கொண்டு வந்துருங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் துணியில் நம்ம உடை துணியில் கொஞ்சோண்டும் அந்த அந்த பீஸ் அந்த பட்டி பீஸ்லேருந்து கொஞ்சோண்டு துணி, அதுக்கப்புறம் நம்ம அந்த அந்த பிரஸ் பட்டனில் ஓட்டையில் அப்படி விட்டுருங்க. நாலஞ்சு தடவை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஓட்டை நிறைஞ்சிரும் பார்த்தீங்களா, நிறைஞ்சிருச்சு வருங்க. இப்போ நம்ம அடுத்ததுக்கு வந்துடணும். இப்போ அடுத்த ஓட்டைக்கு வர்றப்ப இந்த துணி வழியே அப்படி வந்துருங்க, இந்த துணி வழியே அந்த ஓட்டைக்கு நேராக அப்படி ஊசி எடுத்துடணும். இப்போ ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நூல் வந்து இந்த இடத்துல மேலே கூடி இப்படி அங்கங்கே வரக்கூடாது. ஒரு அஞ்சு தடவை குத்திட்டு இங்கிட்டு கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த மேலேருந்து நூல் வருதுன்னா கீழே அப்படி துணிக்கு கீழே அப்படி விட்டு இந்த சைடில் அந்த ஓட்டைக்கு நேராக இருக்க கீழ் பகுதியில் எடுத்துருங்க. இப்போ துணியில் கொஞ்சம் இந்த ஓட்டை வழியை அப்படி மேலே அப்படி எடுத்துருங்க. இப்போ அஞ்சு தடவை எடுத்துட்டோம். இப்போ கீழே கொண்டு வந்துருங்க, டே கீழே கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து அப்படியே முடிச்சு போட்டுருங்க. வெட்டிடலாம்.
பாருங்க கரெக்ட்டா அந்த கீ அந்த நம்ம கழுத்து கிட்ட வைக்கிறப்ப அந்த கிராஸ் பீஸ் வெச்சிருக்கோம் பாருங்க அந்த இடத்து மேல தான் வைக்கணும் நம்ம இப்போ அடுத்தாப்புல இந்த இடத்துட்ட வந்துருங்க கரெக்ட்டா அந்த நம்ம அந்த மார்க் பண்ணிருக்கோம் பாருங்க அந்த இடத்திலே வெச்சிருங்க பாருங்க மூணு பட்டன் இப்போ இதில் வச்சிட்டேன் இப்போ இந்த இதில் பாருங்க இப்போ இந்த இதில் வந்து இங்கே பாருங்களேன் இந்த இது இந்த குமிழ் மாதிரி இங்கே நீட்டிட்டு இருக்கு பாருங்க இந்த நீட்டிட்டு இருக்கிறது இந்த பள்ளத்துக்குள்ளே போய் இப்படி வரணும் இந்த வரைக்கும் பாருங்க இந்த பள்ளத்துக்குள்ளே போகணும் இப்போ இதை மேலே வைக்கணும் நம்ம இப்படி வர்ற மாதிரி வச்சு இப்போ நம்ம முடிச்சு போட்டிருக்கேன் நூலில் இப்போ இந்த முடிச்ச வந்து நம்ம அடியில் கூட எடுத்துடக்கூடாது ஏன்னா அது நல்ல பக்கம் இந்த பக்கம் எந்த தையலுமே தெரியாத அளவுக்கு நீங்கள் தைங்க இந்த மேல் பக்கத்தில் எந்த தையலும் தெரியக்கூடாது நூல் எதுவுமே தெரியக்கூடாது இப்போ இதுலேயும் அதே மாதிரி நம்ம ரெண்டு துணிக்கு இடையிலேயேவும் நம்ம இப்படி உள்ளே வரணும் இங்கே முடிச்சிட்டோம்னா நம்ம ஊசியை நம்ம எந்த இடத்துட்ட முடிக்கிறோமோ அந்த இடத்துட்ட அப்படி குத்துங்க இப்படி குத்திட்டு அப்படியே அடியிலிருந்தே வரணும் அப்படியேவும் இந்த ஓட்டைக்கு நேராக நம்ம ஊசி எடுக்கணும் இதாக இருக்காருங்க அப்புறம் இப்படி திருப்பிக்கோங்க திருப்பிட்டு கரெக்டாக அந்த ஓட்டைக்குள்ளே அந்த துணிக்குள்ளேயும் ஓட்டைக்குள்ளேயும் அப்படி விடணும் நீங்க துணிக்குள்ள விடுறேன் துணிக்குள்ள விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓட்ட வழியே எடுக்கிறேன் துணியை கொஞ்சம் அள்ளிக்கிறணும் அதுக்கப்புறம் அந்த ஓட்ட வழியே எடுத்துருங்க இப்ப இந்த இடத்துல நம்ம அஞ்சு இது போட்டோம் இப்ப இது வழியே இந்த இடத்துல நம்ம நூல் இங்க வருது பாருங்க நூலுக்கு நேரா கீழே நீங்க ஊசியை விடுங்க அடுத்தாப்புல நம்ம அந்த அந்த ஓட்டைக்கு நேரா கீழே ஓடி அந்த துணியில இருந்து எடுங்க அப்படியே திருப்பிக்கோங்க துணி கொஞ்சம் ஓட்ட வழியே அப்படி எடுத்துருங்க துணிக்குள்ள விடாம வெறும் ஓட்டைக்குள்ள மட்டும் எடுத்துறாங்க துணியோடு சேர்த்து வச்சு தைக்கிறதுக்கு தான் இந்த ப்ரெஸ் பட்டனு நல்ல துணியை அள்ளிக்கோங்க அஞ்சு தடவை போட்டுட்டு இங்கிட்டு வந்துடுங்க இது வழியாக எடுத்துடுறோம்
நம்ம வேமா போடணுன்றக்காக நீங்க வந்து கனமா நூல் வச்சுக்காதீங்க. ரெண்டு நூல் தான் இருக்கணும். நம்ம நாலு நூல் இப்படி மூணு நூல் இப்படி போட்டீங்கன்னா இந்த இடத்துல வேம நிறைய அடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த கணம் வந்து போய் அங்க போய் நல்லா பிரஸ் ஆகாது உங்களுக்கு. அங்கேயும் நம்ம அடைச்சு நூலை அடைச்சு வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வச்சு பிரஸ் பண்ண முடியாது. இந்த இப்படி வச்சு இப்படி பிரஸ் பண்ணோம்னா அந்த நூல் ரெண்டும் போய் இடிச்சுக்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களை வந்து பிரஸ் கொடுக்காது. இந்த இப்படி பிரஸ் நல்லா நிக்கிது பாருங்களேன், இப்படி நிக்காது உங்களுக்கு. அதனால நம்ம ரொம்ப நூல் வச்சு அடைக்காம ரெண்டு நூல் வச்சேவும் அஞ்சு தடவை பண்ணணும் உங்களுக்கு. அப்பதான் வந்து தையல் வந்து உறுதியாகவும் இருக்கும், அதே சமயத்துல உங்களுக்கு வந்து நல்ல பிரஸ் வந்து நல்லா பே அமுக்கி கொடுக்கும் உங்களுக்கு, அது எம்பி வராம நல்லா இருக்கும். நாலு தடவை பண்ணிட்டோம், நாலு அஞ்சு தடவை போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ இது வழியாகவே வந்துருங்க, இப்படி இந்த இந்த நூல் வழியே அப்படி உள்ள விட்டுருங்க முடிச்சு போடுறதுக்காக. இது வழியே அப்படி எடுத்து இந்த இந்த நூல் ரெண்டுக்கும் இடையில அப்படி விட்டு இப்படி முடிச்ச மாதிரி ரெண்டு தடவை அப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக முடிச்சு விழுந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நூல் விட்டு வெட்டியிருங்க. பாருங்க இன்னொன்று போட்டுறேன் இருக்காருங்க. இந்த பாயிண்ட் பண்ணதில் கரெக்டாக அது மேலே வைங்க, வச்சு இங்கிட்டிருந்தே எடுத்துக்கோங்க. அடியில் எந்த தையலும் தெரியாமல் பார்த்துக்கோங்க, மே துணியிலேயும் அள்ளணும். நூல் வழியே இப்படி ரெண்டு நூலுக்கு இடையில விட்டீங்கன்னா முடிச்சு விழுந்துடும். பாருங்க தச்சு முடிச்சாச்சு. இப்ப இதுல மாட்டி காட்டுறேன் பாருங்க, பாத்தீங்களா நல்லா நீட்டா இருக்கு பாருங்க. தேங்க்யூ நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.